ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சேலம் எடப்பாடிக்கு பக்கத்துல இருக்கிற ருக்மணி கூடை ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க என்ன ஸ்பெஷாலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா, இங்க நேச்சுரலா கிடைக்கக்கூடிய பெரம்பு, இந்த மூங்கி குச்சி, சின்ன சின்னதா மூங்கி குச்சி, இது மாதிரி இயற்கையா கிடைக்கிற இந்த சின்ன சின்ன பொருட்களை வச்சு இவங்க வந்து தரமான சேர்ஸ், சோஃபாஸ், டீபாய், இதுல என்னடா பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, நார்மலான சோஃபா நீங்க உட்காரும் போது உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுங்க, கொஞ்ச நேரத்துக்கு மேல உட்கார முடியாது. இப்போ இன்னைக்கு வந்து லேட்டஸ்டா ட்ரெண்ட்ல வந்து சோஃபாஸ்லயே பாத்தீங்கன்னா, நிறைய குஷன் சோஃபாஸ், லெதர் சோஃபாஸ் வந்துருச்சு. ஆனா அதுல வந்து உங்களால ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல உட்காரவே முடியாது. அதுல உட்காந்தீங்கன்னா உடம்புல எரிய ஆரம்பிச்சிடும், ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா இங்க இருக்கிற மூங்கில் இந்த சம்பந்தப்பட்டு இயற்கையா செஞ்சதுனால இதுல நீங்க உட்காந்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தா போதும். இவங்கள்ட்ட இருக்கிற சோஃபாஸ்லயே பாத்தீங்கன்னா 3 சீட்டரும் இருக்கு, சிங்கிள் சீட்டரும் இருக்கு, டீபாயும் இருக்கு. நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தீங்கன்னாவே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. இப்போ நான் பேசுறதை விட இந்த ஷாப்போட ஓனர் வந்து எல்லா டீடைல்ஸையும் ஒண்ணு விடாம நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சொல்ல போறாங்க. அண்ட் தென் நீங்க வந்து வெளியில இந்த குஷன் சோப்பை வாங்குறதுக்கும் இதுக்கும் பிரைஸ் டீடைல்ஸ் எப்படி இருக்கும், இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், இதை வந்து நாங்க டெலிவரி எப்படி எடுத்துக்கிறது, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா நம்ம டீடைல்டா ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே ப்ரோ, நம்மளோட ஷாப் வந்து எந்த இடத்துல இருக்குங்கிற ப்ராப்பர் டீடைல் லொகேஷன் சொல்லுங்க. நம்ம வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்னா ஒவ்வொரு டு சங்ககிரி மெயின்ல எடப்பாடி பக்கத்துல இருக்கு. எடப்பாடி, எடப்பாடிக்கு பக்கத்துல மூலப்பாதைங்க. மூலப்பாதை, ஓகே. நம்மளோட ஷாப் நேம் ப்ரோ? ருக்மணி பேம்பு ஷாப்னா. நீங்க யூடியூப்ல வந்து சீப்பஸ்ட் பேம்பு ஃபர்னிச்சர்னு போட்டீங்கன்னு தெரியுங்க, நம்ம வீடியோ நிறைய சேலம்லயே பாத்தீங்கன்னா பிரதர் வந்து வீடியோ போட்டு செம்ம ட்ரெண்டிங் ஆயிட்டாரு இந்த பேம்பு இந்த ஃபர்னிச்சர்ல. ஆனா இது வந்து குழந்தைங்க உட்கார ரவுண்ட் சேர், வந்து 850 வருதுங்க இதனோட பிரைஸ். ஓகே, இங்க நீங்களே உட்காரலாம், உட்காந்து பாருங்க. வெளியில ஒரு பெரிய ஷோரூம்ல வாங்குறேங்கறப்போ இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? எப்படியும் ஒரு 1500 வருங்க. 1500 நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும், அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்க. ஓ, இப்போ இங்க இருக்கிற பெரும்பாலும் செய்யப்பட்ட எல்லா ஃபர்னிச்சருமே ஓன் மேனுஃபேக்சர் வருங்க. சூப்பர் சூப்பர். ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம், ரீட்டெயில் பண்ணிட்டு இருக்கோம்னா. ஓகே, ஒரு பிசினஸ் ஐடியா ஏதோ நம்ம என்டர்பிரனரா ஏதோ நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இந்த மாதிரி ஐட்டத்துல தோணுச்சுன்னா நம்ம கான்டக்ட் பண்ணலாம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகே ஓகே, மினிமம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு கொடுக்கலாம். இப்போ பிசினஸ் பண்றோங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா ஒன்ஸ் உங்களுக்கு கால் பண்ணாவே போதும். டோட்டலா நீங்களே அந்த கடையோட அலைன்மெண்ட் வச்சு நீங்களே எவ்வளவு பொருள் போடலாம், பட்ஜெட் கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே பிரதர், இது எப்படி பிரதர், பாதிக்கு பாதி நம்மளுக்கு வந்து லாபம் வருமா இதை வந்து பிசினஸா எடுத்து பண்ணும்போது? நம்ம கண்டிப்பாங்க, நம்ம வெளியில வந்து நம்ம பர்னிச்சர் இப்போ வந்து எல்லாமே ஓனா சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குஷன் சோஃபா விட்டுட்டு இப்ப பெரம்பேட்டத்துக்கு நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பழைய காலத்து முறைக்குரியே போயிட்டாங்க. ஓகே, கண்டிப்பா சேல் அதிகமா இருக்கும். இப்போ இந்த இது சின்ன பிள்ளைங்களுக்கு இது காமிச்சிட்டீங்க, அடுத்த மாடல் என்ன? அடுத்தது வந்து இது வந்து குழந்தைங்க ஊஞ்சல். ஓகே, குழந்தைங்களுக்கு ஊஞ்சல். ஊஞ்சல் சூப்பர். இது வந்து குழந்தைங்க ஊஞ்சல், இது வந்து என் வெயிட் தாங்கும். ஓகே, குழந்தைங்க 10 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 10 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எவ்வளவு வெயிட் ப்ரோ? மேக்ஸிமம் எவ்வளவு கேஜி தாங்கும்? 60 கிலோ தாங்கும். என் வெயிட் தாங்கும். என்ன ஒண்ணு, பெரியவங்க வந்து உட்கார முடியாது, கொஞ்சம் குட்டியா இருக்கும். குட்டியா இருக்கும் எடுத்துட்டு எனக்கு
வெளியில வாங்கும்போது நம்மளுக்கு நார்மலா இந்த வரி வரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க டிசைனாவும் பண்ணி கொடுத்தீங்க. ஹார்டிங் ஷேப்பும் வருங்க. இதுல நார்மல் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே. இதுல வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வராது. அடுத்து பாக்குறதுல வந்து ஹேண்ட் ரெஸ்ட் ஆர்டர் இருக்கு. இப்போ பாக்குறவங்க வந்து கஸ்டமைஸா எனக்கு இப்படி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சொல்லி டிசைன் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? நெட்ல வந்து நீங்க எந்த போட்டோ பார்த்ததாலும் எந்த மாதிரி கேட்டாலும் சரிங்க. போட்டோ மட்டும் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட கொட்டேஷன் கேட்டிங்கனா அந்த கொட்டேஷன் சொல்லிரோம். ஓகேனா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே பிரதர். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடுத்து வந்து இது வந்து குழந்தைங்க தொட்டிலுங்க. குழந்தைங்க தொட்டில் மோத கொண்டு வந்திருச்சா? ஆமாங்க. பிறந்த குழந்தை போறது வந்து நம்ம பிறந்த குழந்தை போறதுல எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராதுங்க. குளிர்ச்சியா இருக்கும். எந்த ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா எந்த ஒரு இது வராதுங்க. ஓகே. ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஓகே. நம்மளுக்கு பெரியவங்களுக்கே வந்து இந்த ஹீட் இந்த இருக்கிறனால சோபால குஷன் சோபா இந்த லெதர் சோபால உட்கார வேண்டாம்னு சொன்னாங்க. பிறந்த குழந்தை அதுல வைக்கிறது அன்சேஃபா? தென் உடம்புக்கும் இது வந்து நல்லது. இயற்கை முறையில ஒரு தொட்டில். ஆமாங்க. ஓகே. இதோட செட்டப் எவ்வளவு பிரதர் வருது? இது வந்து செட் வந்து 4000 வருதுதான். ஓகே. இது வந்து நம்ம தொட்டி இது வந்து தனியா கழட்டி இது மாதிரி மாட்டிக்கலாங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்னொரு மாடல் இருக்கு 3000 வருது. ஓகே ஓகே ஓகே. இது வந்து டிசைன் கொடுத்து வருங்க. அது வந்து சிம்பிளா இருக்கும். அது வந்து 3000 வருது. இது 4000 வருது. இது 4000 வருது. இது நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஹெவி தான். குழந்தைங்க ஐட்டம்லயே சின்ன சேர், சின்ன ஊஞ்சல், ராக்கிங் சேர், தொட்டில். இதுல இன்னொரு மாடல் தொட்டில் இருக்கு. இன்னொரு மாடல் இருக்கு. ஓகே ஓகே. அந்த மாடல் இருக்கு. இத பத்தி சொல்லுங்க. இது இது வந்து சிம்பிளா இருக்கும்னா. ஓகே. சிம்பிளா இருந்தால இது ஹெவியா இருக்கும். ஓகே. இது 3000 வருதுன்னா. இதனுடைய ரேட் 3000. இதனுடைய ரேட் 4000 வருது. இதோட ரேட் 3000. சிம்பிளா வேணும். இப்போ நம்மள்ட்ட கையில இருக்கிற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ இந்த 3000ங்கிறது நம்ம இப்போ வெளியில இந்த பெரம்புல இந்த குழந்தைகளுக்கு இந்த இது வாங்கணும், ஊஞ்சல் வாங்கணும், இந்த செட் வாங்கணும் எவ்வளவு வரும்? இது வந்து வுட்ல செஞ்சீங்கனாலும் 8000 ரூபாய்க்கு மேல வரும். வுட்ல செஞ்சாலே 8000 ரூபாய் இருக்கு. ஓகே. அது 3000 தான் வருது. அதே மாதிரி இதனால அந்த அளவுக்கு குளிர்ச்சியா இருக்கும், ஹெவியா இருக்கும். நீங்க எந்த மாதிரி மாடல் சொன்னீங்கனாலும் ஒரு 1 வீக்லயே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாக் இல்லைனோ ஸ்டாக் இருக்கு. இன்னைக்கு புக்கிங் சொல்றீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே புக்கிங் போட்டுறோம்னா அடுத்த 2-3 டேஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிடும். ஓகே. இப்போ வீடியோ பாக்கும்போது எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி, வீடியோல ஒரு ரேட் சொல்றாங்க, நேர்ல போய் பார்த்தா ஒரு ரேட் சொல்றாங்கங்கறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? இல்ல, நம்ம இங்கே கடையில கேட்டலாக் வச்சிருப்போம்னா கேட்டலாக் பிரைஸ் தான் உங்களுக்கு வீடியோல ரேட் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஊஞ்சல்ஸ்லயே நிறைய மாடல்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அத வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக காமிக்கிறேன்னு சொல்றீங்க. அத கொஞ்சம் காமிங்க. இந்த மாடல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 2500 ரூபாயில இது வந்து சிம்பிளா இருக்கு. இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு வருங்க. ஓகே ஓகே. இது பாத்தீங்கன்னா இந்த மூணு பேரம் வச்சு கைப்பிடி வச்சு வருங்க. ஓகே. சைடுல வந்து மூணு பேரம் வச்சு கைப்பிடி வச்சு வரதால கொஞ்சம் ஹேண்ட் ரெஸ்ட் வச்சினாலும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. நம்மளுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அது வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து பட்ஜெட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இது அதுலயே வந்து 3300 வருது. இந்த மாதிரி நார்மல் மாடல் வந்து 3000 வருதுங்க. ஓகே. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2500 சொல்லிருந்தோம். எல்லாத்துக்கும் வித் செயின் வந்துருங்க. செயின் ஃப்ரீ. யூடியூப் பாட்டு கேக்குறீங்க மட்டும். கண்டிப்பா கண்டிப்பா. இது நம்ம வந்து வெளியில வந்து இந்த ஊஞ்சல் வாங்குறோம்னா செயின் தனி காஸ்ட் வரும். ஆமாங்க. செயின் தனியா 600 வாங்குவாங்க. ஓ, நம்ம ஓன் manufacturing பண்றனால இது வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொடுக்க முடியுது. நம்ம ரெகுலரா ஆன்லைன் ஆர்டர் பண்றவங்க மட்டும் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஒரு செயின் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட். ஓகே ஓகே. இது வந்து அதுக்கு அடுத்து வந்து ஹேண்ட் ரெஸ்ட் வித் டிசைனோட வருதுன்னா இது 3300 வருதுங்க. இது வந்து 3300 இருக்கிறதுல எல்லாமே இது வந்து 150 கிலோ உட்காரலாம். கெப்பாசிட்டி 150 கிலோனா எல்லாருமே பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. ஓகே. 4500க்கும் 3300க்கும் என்ன வித்தியாசம்னா இதுல வந்து இதுலயும் மூணு பெரம்பு, இதுலயும் மூணு பெரம்பு, இதுலயும் மூணு பெரம்பு வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரம்பு வரும். ரெண்டு பெரம்பு தான் வருங்க. ஓகே. மூணு பெரம்பு வரதுனால நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியா அதிகமா வரும். இது வந்து 200 kg கெபாசிட்டிங்க. 200 kg வித் சைனோட வந்துருங்க. 200 kg வித் சைனோட வந்துரும். ஆமாங்க. 200 kg வரைக்கும் உட்காந்துக்கலாம். ஒண்ணுமே ஆகாது. இருக்கிறதுல ஹெவி பீஸ்ங்க. இந்த மாதிரி மூணு பெரம்பு போட்டது யாருமே நம்ம ரோட் சைட்ல சேல்ஸ் பண்றவங்க யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம சிம்பிளா காமிச்சிருந்தாங்க. அதே ரேட் சேர்த்து சொல்லி சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளே மேனுபேக்சர் பண்ணி கொடுக்கறதுனால இதனால குவாலிட்டியா இருக்கும். ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பீஸ் வந்துருங்க. ஓகே. இதுல மாடல் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி வீடு ஷேப்பு. ஓகே. இது இந்த மாதிரி ஹார்டின் ஷேப். ஆன்லைன் பார்த்துட்டு ஏதாவது ஒரு டிசைன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட அவங்க அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இப்போ இங்க கையில இருக்கிறத விட நம்ம கேட்டலாக்ல நிறைய இருக்குங்க. நம்ம அப்பப்போ ஸ்டாக் ரெடி ஆகும். இயற்கையா கிடைக்கிற பொருள் வச்சு
நீங்க சொல்லும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது இந்த கை அடப்பு இருக்காதுங்கிறது. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியுது. ஒவ்வொருத்தர் குழந்தைங்க உட்காரலாங்கன்னா இந்த அடப்பு இல்லைன்னா வெளியே கால கூட விட்டுருவாங்க. அதனால எல்லாத்துலயுமே நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒண்ணு பார்த்து பார்த்து பண்ணிருக்கீங்க. ஆமா, கிங் கொஞ்சம்பாங்க. இது வந்து கிங் கொஞ்சம் கிங் ஷேப்ல டைப்ல இருக்குங்கண்ணா. ஓகே, இது வந்து நேர் பெரம்பு, ஒரே பெரம்பு வர்றதுனால அதோட இன்னும் டிசைன் விட இது வந்து ஹெவியா இருக்கும். இருக்கிற ஊஞ்சல்லே இது கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, லுக் வைஸும் அது மாதிரிதான். நம்ம குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கு. ஒரு 90 கிலோ இருக்கிறவங்க அசால்ட்டா தாராளமா உட்கார்ந்து ஆடிக்கிட்டே இருக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. எப்படி வேணா உட்காரலாம், எப்படி வேணாலும் உட்காரலாம், எப்படி வேணா உட்காரலாம். ஓகே, ஒரு வாட்டி நம்ம வெயிட் தாங்குதான் உட்காருங்க. நல்லா இருக்குங்க உட்கார்றதுக்கு. சீலிங் மட்டும் நம்மளுக்கு ஹெவியா இருந்தா போதுங்க. இது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சல் ஐட்டத்திலே சின்னதா குழந்தைங்கள்ல இருந்து இப்போ ராஜா காலத்து ஊஞ்சல் வரைக்கும் இப்போ 4 பெரம்பு வச்சது, 3 பெரம்பு வச்சது, 2 பெரம்பு வச்சது, அது எவ்வளவு வெயிட்டு, எவ்வளவு பிரைஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிருக்கீங்க. இப்ப வந்துட்டு ப்ரோ இதுல உட்காந்து பாருங்க, இந்த ஊஞ்சல் வந்து இன்னும் நல்லா உட்காரதுக்கு லக்ஸரியஸா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொன்னீங்க. இது என்னதுங்கிறது பப்பாயா சேப்புங்களா? அது வந்து கூடை ஊஞ்சல், அந்த குருவி கூடு மாதிரி உட்காரதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து மைண்ட் செட் கேட்பாங்க. குருவி கூடு டைப் இந்த மாதிரி இது பாருங்க. இன்னும் இதெல்லாம் ஒரு கூடை ஊஞ்சல் டைப் இருக்கு. அது வந்து நம்ம எல்லாமே சேர் டைப் இதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு போயிட்டு இந்த வாரண்டி கேரண்டிங்கிறாங்க, அது நம்மளோட பொருளுக்கு கடப்பில் வந்துருங்கன்னா பார்சல் டேமேஜ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, பெரும பொறுத்த அளவுக்கு நீங்க 1 இயர் கொஞ்சம் வந்து வாணி ஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்குங்களா? இப்போ இந்த 3 சீட்டர், இந்த சிங்கிள் சீட்டர் இதெல்லாம் நீங்க காமிச்சுட்டு இருக்கீங்க, இதோட குவாலிட்டிங்கிறப்போ எப்படி இருக்கும்? குவாலிட்டிங்கிறது ஒவ்வொரு வீடியோல வந்து நம்ம ஏறி குதிச்சு காட்டுறாங்கல்ல, அது வந்து நம்ம இந்த மாதிரி உட்டுல காட்டுவாங்க. இதுல நம்ம ஒரு ஆள் வெயிட் முடி தான் தாங்குமா? வாங்க, நான் ஒண்ணு வரவா? சரி, ஓகே. டீபாய் மட்டும் கிளாஸ், அதுல மட்டும் நடக்க வேண்டாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஏர் நடந்துக்கலாம். எல்லாமே நம்மளும் ஓன் மேனுஃபேக்சர் பண்றதுனால நீங்க எதுவும் பயந்துக்கிட்டவல்ல. பக்கத்துல வாங்க. இந்த காம்போ, இவங்க வந்து ஒரு காம்போ கொடுத்துருக்காங்க. அந்த காம்போ என்னங்கறத தெளிவா சொல்லிடுறேன். 3 சீட்டர் 1 த்ரீ சீட்டர்னா உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்சில கிடையாது, இந்த லெதர்ல கிடையாதுங்க, முழுக்க முழுக்க இயற்கை வளத்துல செஞ்ச பெரம்புனால செய்யப்பட்ட ஸ்ட்ராங்கான 3 சீட்டர் 1. அதே மாதிரி சிங்கிள் சீட்டர், 4 பெரம்பு வச்சிருக்காங்க. சைடு பாத்தீங்கன்னா 4 பெரம்பு, 40 வருஷம் தாங்கம்மா. சிங்கிள் சீட்டர்லயே இங்கே ஒன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு பாருங்க, இந்த சிங்கிள் சீட்டரும் உங்களுக்கு இந்த காம்போட அட்டாச் ஆயிடும். இது இல்லாம பாத்தீங்கன்னா கண்ணாடியில செஞ்ச உங்களுக்கு டீ பாய் ஒன்னு வந்துருது. இது மொத்தமா சேர்த்து உங்களுக்கு வெறும் 20,000 ரூபாய்க்கு நம்மளோட ருக்குமணி கூடை கடையில சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மாடல் இருக்குவாங்க, கிங் டைப்னு சொல்லுவாங்க. ஓகே, டைப் இது பாருங்க. இது வந்து நம்ம பழைய காலத்து டைப்ல போடுவாங்க, இந்த மாதிரி கேப் வச்சு போடுவாங்க. ஓகே, இது நல்லா நீட்டா இருக்குங்க. அதே மாதிரி டீ பை வந்து குழந்தைங்க இருக்காங்க, அது மாதிரினா இந்த மாதிரி டீ பை கிளாஸ் வேணா, இந்த மாதிரி பெரம்பு வச்சாலும் பெரம்பு வச்சுக்கலாம். பெரம்பு வேணாலும் பெரம்பு வச்சுக்கலாம். பெரம்புல என்ன ஒண்ணு டிஃபால்ட்னா, ஒரு டம்ளர் என்ன வச்சீங்கன்னா நிக்காது கண்டிப்பா. ஆமாங்க, ஏதோ புக் மாதிரி புக் அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து. என்ன பொறுத்தவரை கிளாஸ் தாங்கும், நீங்க பயந்துக்கு தேவையில்ல, கிளாஸ் தாங்கும். இப்படி கிளாஸ் ரொம்ப பயந்துக்கிறீங்க வந்து இந்த மாதிரி
பெரம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களே என்ன சொல்றாங்க, பெரம்புல நீங்க வந்து டீப்பாய் வாங்குனீங்கன்னாக்க கிளாஸ் ஏதாவது வச்சாக்க நிக்காது, தண்ணி ஏதாவது வச்சினா நிக்காது. அப்படி இல்ல மேல வந்து ஒரு டவல் மாதிரி கூட போட்டு கூட வெச்சுக்கலாம். ஓகே ஓகே. அப்படி இல்ல உங்களுக்கு வந்து டம்ளர் வைக்கினோ ஒரு ஸ்பூன் வைக்கினோ கீழ விழுக கூடாது அப்படினாக்க நீங்க கிளாஸ் கூட வாங்கிக்கலாம். இப்ப பாக்குறவங்க என்ன பயந்துருவாங்கன்னா, இப்ப கிளாஸ் ஐட்ட வாங்க சொல்றாங்கன்னா அதோட ரேட் அதிகமா இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரே ரேட் தான், பெரம்பு வச்சாலும் ஒரே ரேட் தான், கிளாஸ் வச்சாலும் ஒரே ரேட். ஓகே, நீங்க எது வேணுமோ அதை சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஒரே ரேட். தனித்தனியாவே எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லா போறதுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாலும் 3 சீட்டர் மட்டும் வேணாலும் தனியா எடுத்துக்கலாம், சிங்கிள் சீட்டர் வேணாலும் தனியா எடுத்துக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் தான், நம்ம ஹோல்சேல் இருக்கு, ரீட்டைல் இருக்கு. இந்த மாதிரி சின்ன பொருள் கேட்டீங்கன்னா பார்சல் சர்வீஸ்ல எங்க வேணாலும் அனுப்பலாம். விசிறி கூட தனியா பார்சல் அனுப்புவோம். என்ன முறைனா, இப்ப வந்து நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாமே நேச்சுரலுக்கு திரும்ப மாறிட்டு வராங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா ஜோடியே வந்து 300 வருதுங்க, ரெண்டு பீஸ் வந்து 300 வருதுங்க. ஸ்டூலு ஸ்டூலை நம்ம வந்து பெரியவங்க வீட்டில் உட்காரக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கார்டன்லையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ டீ ஷாப்லாம் நிறைய வந்துருச்சுங்க, இந்த பின் பேக் மாதிரி போட்டு உட்காரவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம், குளிர்ச்சியாக இருக்குங்க. ஓகே, இது என்ன ரேட் வருது? இது வந்து 450 வருங்க. 450 வாங்கி போட்டு அது பாட்டு அப்படியே இருக்குங்க. ஏதாவது ரேட்டு தாங்க, இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்ல, எந்த ஒரு இது இல்லை. ஓகே, இப்போ இந்த ருக்மணி கூட கடையில அதிக சேல் ஆகுற பொருள் இதுதான். ஆமாங்கண்ணா, நிறைய வீடியோல நீங்க சொல்லியிருக்கீங்க. இது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் டெலிவரி பண்ணலாம். பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் நீங்க எந்த இடத்துல, இப்ப உங்க வீட்டுல கார்டன் இருக்கு, உங்க வீட்டுல ஒரு சின்ன கார்னர் தான் இருக்குனாக்க இதை தாராளமா வாங்கி போட்டுக்கலாம். ஒரு ஸ்டூல்ல உட்கார்றதுக்கு, ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல்ல உட்கார்றதுக்கு அதே ரேட்ல நீங்க வந்து இயற்கை முறையில செய்யப்பட்ட இந்த பெரம்பு ஸ்டூல்ல உட்காந்துக்கலாம். நார்மல் சேர், குழந்தைங்களுக்கு ராக்கிங் சேர் தான் பார்த்தோம். இது வந்து நார்மல் சேர் இருக்குங்க, நம்ம கிட்ட சேர் மாதிரியே இருக்கு குழந்தைங்களுக்கு. ஓகே ஓகே, இப்ப பெரியவங்களுக்கு சேர் வர மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கும் சேர் இருக்கு. இது என்ன பிரைஸ்? இது வந்து 1000 வரும். என் வீட்டு 60 கிலோ இருக்குங்க. என் வீட்டு தாங்குது. ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ற வண்டி. உண்மை உண்மைதான், இதெல்லாம் எல்லாருமே 90s கிட்ஸ் எல்லாருமே இதுல தான் வந்து வந்திருப்பாங்க. சோ இது என்ன ரேட்? இது வந்து 400 வருதுங்க. 400 ஓகே. சேர், சோபா, ஊஞ்சல், சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பரா செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. ஹோல்சேல் பிரைஸுக்கு எதனால கொடுக்குறாங்கன்னா, மேனுஃபேக்சரிங் யூனிட் ஓனா வச்சு பண்றதுனால மட்டும்களால வந்து ஹோல்சேல் ரேட்ல கொடுக்க முடியுது. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பை.